ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் துவரம் பருப்பு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் பழுத்து தான் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 முழு வெங்காயம், 10-15 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சிடலாம். குக்கர் சூடான உடனே 1-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது தக்காளியையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா குக்கரில் மூடி போட்டு நம்ம நல்லா வேக விட போகிறோம், அதனால் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதுமானது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் பரட்டி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கீரை வந்து குக்கர் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி நம்ம ஊற்றினோம்னா அளவு தெரியாமல் அதிகமாக ஊற்றிடுவோம். ஸோ நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கீரையினுடைய இலைகள் வந்துட்டு நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது பாலக்கீரை. வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக கட்டாயம் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தனா போதுமானது. தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப தண்ணியாக வரும். இப்போ ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொதி வர ஆரம்பித்தாச்சு. இப்போது தண்ணியை இருத்துட்டு துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடியை போட்டுட்டு விசில் போட்டுடலாம். நான் ஒரு 7 விசில் விட்டுக்க போகிறேன். நீங்கள் 7லேருந்து 10 விசில் வரையும் தாராளமாக விட்டுக்கலாம். ஸ்ட்ரீம் போன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பாலக்கீரை நல்லா வெந்திருக்கு. பருப்பு கீரை எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ஸோ எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வடித்து தனியாக வச்சுட்டு நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். இப்போது நல்லா வெந்திருக்கு. இப்போ மத்து போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டேன். கடைஞ்சிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வடித்து வச்சுருக்கிற தண்ணியையும் இதிலையே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சிடலாம். புளி வேணுன்றவங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்படி புளி வேண்டான்றவங்க தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கி வச்சுட்டு கடாயி வச்சிடலாம். கடாயி வச்சுட்டு 1-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளிப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம சாம்பாரை எடுத்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சாம்பாரை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். வாவ், நல்லா கமகமன் வாசனையோட பாலக்கீரை பருப்பு சாம்பார் தயாராயாச்சு.
ஒரு 2 நிமிஷம் இதை இப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. சூடான சாதத்தை கூட சர்வ் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். பாலக்கீரை பருப்பு சாம்பார் ரெடி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.